Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது க்ரூட் ஆயிலை பற்றி தான் ஸோ குரூட் பத்தி பற்றி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இப்போ முக்கியமாக குரூட் ஆயிலோடய இன்க்ரீஸ் ஆக போகிறதுக்கு முக்கியமான சில காரணங்களை பற்றி எல்லாமே வந்து ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்ஸ் சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குரூட் ஆயிலோடய போவோம் ஸோ குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹையாக நல்ல ஒரு உச்சத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நமக்கு தெரியும் ஸோ குரூடாயிலோட ஆயிலோட லைஃப் டைம் ஹை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த நேரத்தில் இந்த பிரைஸை வந்து ஆயில் இந்திய பங்குச்ச இந்திய கமாடிட்டியில் அச்சீவ் வந்தது அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஹை பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐயாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது லைஃப் டைம் ஹைக்கு அடுத்து ஹை அதுக்கப்புறமா தொடர்ந்து இறக்க நிலைக்கு வந்த குரூட் ஆயில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் டிசம்பரில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் இப்போ ஏறிட்டுருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஸோ நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் குரூட் ஆயில் இந்திய கம்மாடியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன் இப்போ தற்சமயம் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி டாலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாலரோட வேல்யூ வந்து தொடர்ந்து ஒரு நல்ல இறக்கத்தை சந்திச்சது நமக்கு தெரியும் ஸோ க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் டாலரில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இறக்க சந்தித்திருந்தாலும் தற்சமயம் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இறக்க நிலையாக ரெண்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டு அகெயின் டாலரில் க்ரூட் ஆயில் ஏறிட்டுருக்கு ஸோ க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் சப்ளை அதோட நமக்கு தேவையான அளவு தாராளமாக கிடைக்கும் போது அதோடய விலை வந்து குறையிறதும் நம்மளுடைய தேவை வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகாமல் பொழுது அதோட விலை ஏறுறதும் ஸோ நமக்கு தேவைக்காக நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சாதாரணமாக டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு குரூடாயிலை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூடாயில் வந்து இன்னுமே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான சில காரணங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உடனையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கமெடிடிஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட இம்பாக்ட் இந்திய பங்கு சந்தையில் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கலாம் இந்திய பங்குச் சந்தையில் லிஸ்ட் ஆகிருக்கிற க்ரூட் ஆயில வச்சு ட்ரேட் பண்ணுற பல முக்கிய நிறுவனங்கள் ஸோ அந்த நிறுவனங்களை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில் ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே அந்த குரூடாயிலோட ப்ரைஸ் இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் பற்றின சந்தேகங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்தியாவோட பணவீக்க விகிதத்தின் அடிப்படையில் கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி அறிவித்த வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இது நடப்பு வருடத்தின் இரண்டாவது முறையாக இந்த வட்டி விகிதத்தில் மாற்றம் செஞ்சுருக்காங்க குறிப்பிடத்தக்க ரெண்டாவது தடவை <tap> மாற்றம் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதன் மூலம் இந்தியாவோட பணவீக்க விகிதம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற யூகத்தினாலேயே இந்திய சந்தைகளில் ஆயுள் விலை மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் மந்த நிலையிலேயே காணப்படுது இதன் மூலம் பணவீக்க விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் பொருட்டு ரிசர்வ் பேங்க் நடப்பு வட்டி விகிதத்தை கச்சா எண்ணெய் விலை கடந்த வாரங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்தே வர்த்தகமாகி வருது இதனாலேயே இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் நடப்பு ஆண்டில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாத இரு மார்ச் மாதத்தில் தொடர்ந்து முறை வட்டி விகிதத்தை விகிதங்களா குறைச்சிருக்காரு ஆனால் அதே சமயம் சில பொருளாதார வல்லுநர்கள் கூறுகையில் உணவு மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்காததால் இந்த வட்டி குறைப்பு மேலும் குறைக்கப்படலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க அதே சமயம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பணவீக்க விகிதம் டூ பாயிண்ட் ஃபைவ் சதவிகிதத்துல இருந்து டூ பாயிண்ட் எயிட் சதவிகிதமா அதிகரிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பணவீக்க விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த சில வாரங்களாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது இதனால் இந்த விலை அதிகரிப்பு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரும் சவாலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதனால் பணவீக்கத்திற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்காங்க ஓபக் உற்பத்தி குறைப்பு பெட்ரோலிய உற்பத்தி நாடுகள் அதாவது பெட்ரோலிய உற்பத்தி நாடுகளின் அமைப்பான நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை உலகில் இருந்ததை விட தற்போது பாதியாக குறைச்சிருக்காங்க இதன் மூலம் உற்பத்தி குறைக்கப்பட்டிருக்குன்னு அதே சமயம் தேவை அதிகரிக்கும் போது மூலமா விலை தொடர்ந்து அதிகரித்தவண்ணமே இருக்கு அப்படிங்கறதையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உலகின் பொருளாதார முன்னணி நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையே நிலவி வரும் வர்த்தக தொடர்பான சிக்கல்கள் தற்போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனாவுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் நடைமுறைக்கு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக லெவலில் இருக்கு இதன் மூலம் இந்த இரு நாடுகளும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னோ இதனால் அந்தந்த நாடுகளில் கச்சா எண்ணெய் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ரூபாயின் மதிப்பில் மாற்றம் கடந்த மார்ச் மாதத்தில் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு இரண்டு புள்ளி மூணு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற கரன்சிகளில் இது சிறந்ததொரு மாற்றத்தை கண்டுள்ளது ஸோ இந்த விஷயம் அதிக லெவலில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வலுவடைந்து வரும் பொருளாதார வளர்ச்சிக்கு இதுவே ஒரு உதாரணமாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவின் வளர்ச்சியை நாம் அறிய முடியுது மேலும் வலுவடைந்து வரும் பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் இறக்குமதி செய்யப்படும் ஆயுளுக்கு வர்த்தக வரிகள் அதிகமா இருப்பதும் இந்த விலையேற்றத்திற்கு ஒரு காரணமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அண்மையில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு மூணு சதவிகிதத்துல இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமா அதிகரிக்கும் அப்படின்னு கூறுறாங்க இதுவே ஹெச்எஸ்பிசி மற்றொரு அறிக்கையில் இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து சுமார் ஏழு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு இந்த இந்த அதிகரிப்பு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதன் மூலம் உயர்ந்து வரும் பொருளாதார வளர்ச்சி பணவீக்க வீக்க விகிதத்திற்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் வரப்போகிற வாரங்களில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பதே வ அதிகரித்தே வர்த்தகமாகும் அப்படிங்கிறது முக்கியமான வல்லுநர்களோட அதாவது கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுற இந்திய பொருளாதார வல்லுநர்களோட கருத்து ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ குரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் மேற்கொண்டதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே